हेलो फ्रेंड्स इनके नम्बर पाकपोद चेट्टिनाडु तक्काली पच्चडी इदु वंदु ओरु नल्ल रेसिपी सो एल्लारुम कंडिप्पा ट्राई पण्णि पारुंग फर्स्ट इदु पण्रदुक्कु एन्ना पण्णणुम्ना पर्प्प वंदु वेग वच्चुक्कणुम ना तुवरम पर्प्प यूस पण्णिरुक्केन सो इदु वंदु ओरु नालंजु विसिल उट्टु नल्ला वेग वच्चुक्कोंग पेरुंगायम कोंजम मंजल पोडि पोट्टु वेग वैक्किरेन இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இது வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவர் தரும் அப்புறம் க்ரீன் சில்லி அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் ஸோ பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கணும் இந்த ஸ்டேஜில் என்ன போடுங்க தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து நான் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன தக்காளினா ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு தக்காளி இல்லை பெங்களூர் தக்காளி எதாக இருந்தாலும் ஓகே இப்போ வந்து புளி ஊற்றணும் புளி பேஸ்ட்டோ இல்லை புளி தண்ணியோ உங்களோட இஷ்டம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இதை கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் இந்த பருப்பு வேக வச்சுருக்கீங்களா அதை வந்து போட்டுருங்க இதை நல்லா பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க 10 நிமிஷம் கொதிக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ